வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்து உளுந்து வடை தான் செய்ய போகிறேன். இந்த வடை உளுந்து வடை என்றும் சொல்லுவோம், மெது வடை என்றும் சொல்லுவோம். இந்த வடை நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல மொறு மொறண்டு இருக்கும். இதில் நான் 4 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். இந்த கப் தான் இன்றைய அளவு. இதில் இதாலேயே நான் 4 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். இந்த உளுந்தை நாங்கள் 2-3 தரம் நல்லா கழுவ வேணும். கழுவிட்டு 3 மணித்தியால் நீங்கள் நல்லா ஊற வைக்க வேணும் உளுந்தை. 3 மணித்தியாலத்துக்கு நீங்கள் மேலே ஊறிச்சண்டா எண்ணெய் எங்களுக்கு வடையில் நிறைய வந்து சேரும். அதனால் 3 மணித்தியாலம் நல்ல கணக்கான டைம், அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைச்சாலே காணும். இதை இப்போ நான் 3 மணித்தியாலம் ஊற வைக்கிறேன். இப்போ இந்த உளுந்து நல்லா 3 மணித்தியாலம் நல்லா தண்ணியில் ஊறி இருக்குது. பார்க்க தெரியுது, நல்லா ஊறிட்டுது இந்த உளுந்து. இப்போ நாங்கள் இதை தண்ணியை வடிச்சிட்டு நாங்கள் ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுப்போம். நான் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் அரைச்சி நல்லா பதமான அரைச்சி எடுத்தா எங்களுக்கு வடை தப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஒரு கிரைண்டரில் இப்படி ஒரு கிரைண்டரில் தான் போடுறேன். இதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நான் இது ஒரே மிக்க இதில் போடுறதாண்டபடியாக அரைவாசி தான் முதல்ல போடுறேன். இதில் நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அரைக்க போகிறேன். உங்களுக்கு அப்படி தண்ணி பத்தாட்டி நீங்கள் அரைச்சி கொண்டு இருக்கும்போது பார்த்துட்டு நீங்கள் திரும்ப தண்ணி கொஞ்சம் விட்டு அரைக்கலாம். இப்போ நான் இந்த உளுந்து முழுக்கலையும் அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். பார்க்க தெரியும், நீங்கள் கையில் எடுத்து பார்க்க தெரியுது. தண்ணி நல்ல தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இறுக்கமான பாகத்தில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இந்த அரைச்ச உளுந்துக்குள்ளேயே 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் என்றாலும் நிறைய போட்டால் நல்லா இருக்கும். வடைக்கு எப்போதும் வெங்காயம் நிறைய போடக்கு கொஞ்சம் டேஸ்ட் கூடவா இருக்கும். இப்போ இதுக்குள்ளேயே நான் 5 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். இதில் நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இதையும் அதுக்குள்ளேயே போடுவோம். இந்த உளுந்து வடைக்கு செத்தல் மிளகாயும் கொஞ்சம் சேர்க்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 2 செத்தல் மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு கருவேப்பிள்ளை எடுத்து அதையும் சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். இப்போ அதையும் அதுக்குள்ளே போடுவோம். இதில் நான் 4 மேசக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பெருஞ்சீரகத்தையும் அதுக்குள்ளேயே போடுவோம். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடலாம். அப்படி உப்பு பத்தாட்டி நாங்கள் குழச்சி வடை எல்லாத்தையும் குழச்சி பார்த்துட்டு திரும்பவும் உப்பு போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த அரைச்ச உளுந்தும் வெங்காயம் எல்லாம் போட்டது எல்லாத்தையும் சேர்த்து கையை கழுவிட்டு நல்லா கையால் தான் பிணைஞ்சு குழைக்க போகிறேன். கையால் குழைச்சாத்தான் உளுந்து வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து குழப்படும். இப்போ நான் இந்த அரைச்ச உளுந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். இங்கே இந்த டைமில் உப்பு வேணுமெண்டா சரி பார்த்து போடலாம். பத்தாட்டில் நல்லா தண்ணியாக இல்லாமல் நல்லா கையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது வடமா. நான் இப்போ இந்த வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நாங்கள் வடை பொறிக்க எப்போவும் இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பொறிச்சா எங்களுக்கு ஈஸி பொறிக்கிறதுக்கு. இதில் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கிறேன். அதையும் இந்த எண்ணெய் சட்டிக்கு பக்கத்திலேயே வையுங்கோ. இந்த வடைக்க குழைச்ச உளுந்தையும் அதுக்கு பக்கத்திலேயே வையுங்கோ. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை போட்டு எடுக்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும், நாங்கள் அதுக்கப்புறம் வடையை போட்டு எடுப்போம். இப்போ நாங்கள் வடை பொறிக்க வச்ச எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் வடையை போட்டெடுப்போம். நாங்கள் உளுந்து எடுக்கிறதுக்கு முன்னே கையை நல்லா கழுவ வேணும். கையை கழுவினா எங்களுக்கு அந்த உளுந்து வந்து கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நான் இந்த தண்ணியில் நல்லா கையை கழுவிட்டு கொஞ்சமாக அரைச்ச உளுந்து எடுத்துருக்கிறேன். உளுந்து எடுத்து சின்னனாக உருட்டி போட்டு நாங்கள் வடை மாதிரி தப்பி எண்ணெய்க போட்டால் சரி. எண்ணெய் நல்லா கொதித்தபடியாக தான் நாங்கள் அந்த
வடையை அதுக்குள்ளே போடும்போது நல்லா பபிள் வருது. நாங்கள் ஒவ்வொருக்காவும் வடை போடும் பொழுது தண்ணியில் கையை வச்சு நினைக்க வேணும். நாங்கள் நினச்சி நினச்சி எடுத்தா தான் அந்த கையில் வந்து உளுந்து வந்து எங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். இந்த சட்டியில் எவ்வளோத்துக்கு போட முடியுமோ அவ்வளோத்துக்கு போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த சட்டிக்கு அளவாக நான் வடையை தப்பி போட்டிருக்கிறேன். இது இப்போ கொஞ்ச நேரம் நல்லா பொரிய வேணும். வடை பொரிஞ்ச பிறகு நாங்கள் மற்ற பக்கம் இதை திருப்பி விட வேணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இதை நாங்கள் இப்போ இந்த கரண்டியால் லைட்டாக தட்டி விட்டோம்னா அது மேலே வந்துடும் வடையலெல்லாம். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தட்டி விட்டீங்களா வடை மேலே வந்துடும். இப்போ இதை நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி விட வேணும். திருப்பி விட்டால் தான் மற்ற பக்கம் கொஞ்சம் நல்லா வேகி வரும். எல்லா வடையும் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். ஒரு பக்கம் நல்லா பொன்னுறமாக பொரிஞ்சு வந்திருக்குது. இனி மற்ற பக்கம் நாங்கள் இப்படி திருப்பி விடக்க நல்லா பொன்னுறமாக பொரிஞ்சு வரும். இப்போ இந்த வடை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சிவத்து பொரிஞ்சு வந்துட்டுது. நீங்கள் பார்க்க தெரியுது இந்த கலரில் வரைக்கும் எடுத்தால் சரி. எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா எடுக்க வேணும். வடையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு பேப்பர் டவல் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த வடையை போட்டால் இந்த பேப்பர் டவலில் வந்து எண்ணெய் வந்து ஊறி வரும். இப்போ எங்களுக்கு வடையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்காது. இப்போ இதை நாங்கள் எல்லா வடையும் எடுத்துடுவோம். சூடாக சாப்பிட நல்ல சூப்பரான வடை இது. நல்ல ஈவினிங்கில் நல்ல ஸ்நாக் டைமுக்கெல்லாம் நீங்கள் இதை சுட்டு சாப்பிடலாம். சுட சுட சாப்பிட நல்ல டீயோட சுட சுட சாப்பிடலாம். இப்போ நான் எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துட்டேன். 4 கப் உளுந்து போட்ட வடையே எங்களுக்கு நிறைய வடை வரும். நல்ல கலரான பொன்னுரமாக பொறிஞ்சு வந்திருக்குது இந்த வடை. நான் இப்போ இந்த சூடான வடையை இந்த வாழை இலையில் வைக்கிறேன். அங்கே எப்போதும் இந்த வடையை சூடாக வாழை இலையில் வச்சு சாப்பிடக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வடைன்ற சூட்டுக்கு அந்த வாழையில் வந்து கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி வரும். அந்த அவிஞ்ச டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்படி சாப்பிடக்க. இதுக்கு நீங்கள் சட்னி சம்பல் எது வேணுமென்றாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ நல்ல சூடான சுவையான யாழ்ப்பாணத்து உளுந்து வடை ரெடி ஆயிட்டுது. இந்த உளுந்து வடை உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கோ. புதுசாக பார்க்குற நீங்கள் இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணினா தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.